அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோல எது பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பாக்சிங் பார்க்க போறோம். போட் ராக்கர்ஸ் 255 ஸ்போர்ட்ஸ் மாடல் தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ண போறோம். அன்பாக்ஸ் பண்ணி அதை வந்து ரிவ்யூ பண்ணும், அது எல்லாமே டெஸ்ட்டும் பண்ணிடலாம். பேட்டரி பேக்கப் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவாக இருக்கும் இந்த வீடியோ. சப்போஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே அமேசான் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். அமேசானில் பே பேலன்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதை நான் ஆர்டர் பண்ணுறது எவ்வளோக்கு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ருபீஸ் தான் பண்ணேன். இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1500 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சேலில் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டீலே போட்டு ஆர்டர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா 3 நாளில் வீட்டுக்கு வந்துருச்சு. கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டேன். இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எங்கேருந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணிடலாம். இது நமக்கு எங்கேருந்து செண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் இருந்து தான் செண்ட் பண்ணி, தமிழ்நாட்டில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா செண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா இங்கேருந்து போடலாம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாஞ்சி கவராக தான் இருக்குது. சேஃபாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் ப்ரொடெக்ஷன், அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருந்துச்சுன்னா சரி பார்ப்போம். இப்படி இருக்குன்னே எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹெட்செட். பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. பார்த்தா ஒரே ஆர்வமாக இருக்குது. எடுத்தோடனே பாட்டு போட்டு கேட்டலாமான்னு, பட் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு படித்து சொல்லிடுறேன். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஸ்போர்ட்னு சொல்லி ஸ்போர்ட் மாடல். சரிங்களா, சப்போஸ் நீங்கள் ஓடுறீங்க ஓடியாருங்க பைக்கில் போகிறீங்க அதெல்லாம் உழுவுறதுக்கு கீழே விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பார்த்தீங்கன்னா நாய்ஸி வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ டெக்னாலஜி இப்போ வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹெட்செட்டில் இப்போ வந்து என்னோடய ஃபோனில் இதை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த யாராச்சும் ஒருத்தர் இதை கனெக்ட் பண்ணணும்னு நினச்சா காண்ட்டு கனெக்ட்னு வரும். பட் இந்த ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ளூடூத் மாடலில் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இன்னொருத்தரும் கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா, ரெண்டு பேரும் பாட்டை போட்டாலும் ரெண்டு பேரும் கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இதில் இதில் பார்த்தீங்கன்னா 10 mm டைனமிக் டிரைவர். அந்த ஸ்பீக்கரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 mm சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் லாக், ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக்காக ஒட்டிக்கும். மியூசிக் பிளேக்பேக், 8 மணி நேரத்துக்கு சார்ஜ் தாங்குங்க, அதை பார்த்துக்குங்க. மற்றபடி வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா சும்மா அட்ராக்டிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது, உள்ளே ஒன்றும் தெரிய மாட்டேது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாமானா கிழிக்கவே இல்லை, காற்றுலேயே கிழிச்சிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண போகிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு தான். இல்லை போட்டு போட்டு உளுந்தது, இதை கீழே போட்டுடலாம். போட்டாச்சு, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுதான் அந்த ஹெட்செட்டு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் பார்க்குறேன், இது கருப்பாகவே இருக்குது, இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸ்மார்ட் எல்லாமே எடுத்தாச்சு. போதுங்க, இது போதும். 1000 ரூபாய்க்கு இது நல்ல ஒரு டிவைஸ் தான் என்ன கேட்டால். இருங்க போட்டு பார்க்கலாம் இப்படி. ஓகே சாரி, மாற்றி போட்டேன். கம்ஃபர்ட்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. கீழே விழுவுறதுக்கு வாய்ப்பு இல்லை காதில் இருந்து. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொக்கி மாதிரி இருக்குது, அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்க அப்படியே லாக் ஆகிக்கும். சப்போஸ் எனக்கு அந்த கொக்கி பிடிக்கல ஒரு மாறிக்குதுன்னு வச்சிங்கன்னா இதுலேருந்து கழட்டிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதோட இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். இதோட ஓப்பன் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. அதுக்கு மேலே சார்ஜ் பேட்டரி அவுட் ஆகிடுச்சு. சரிங்களா, நீங்கள் பேட்டரி மாற்றிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பேட்டரி இதுக்கு தனியாக ப்ரைஸ் அவைலபிள் இல்லை. நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா தான், சரிங்களா, பேட்டரி ஏதாச்சும் ஒரு பழைய டிவைஸ்லேருந்து எடுத்து வச்சா தான் பேட்டரி தான் இல்லை, 1.5 வருஷத்துக்கு தான் தாங்குது. பார்த்துக்குங்க, இதில் கொடுத்துருக்க சார்ஜரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது வந்து ரொம்ப கம்மியாக ஸ்பீடில் வந்து சார்ஜ் ஏற்றக்கூடிய சார்ஜரில் போடுங்க. ஸ்பீடாக சார்ஜ் ஏற்றினா சீக்கிரம் போயிடுது, அதுக்கு தான் சொல்கிறேன். இதோட அந்த காதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வந்து 2 பேக் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 2 செட் கொடுத்துருக்காங்க, ஒரு மினிமமும் ஒன்று மேக்ஸிமம் ஒன்று ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்கிறதான், எத்தனை வாட்டி இது அந்த இதுதான் எத்தனை வாட்டி, இதோட 3வது வாட்டியாக சொல்கிறோம், 3வது வாட்டியாக இந்த வாழ் நல்லா கவுண்ட் வைக்கிறேன். ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான். சரிங்களா, நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பல, சொன்னேன்னா அது ஃபன்னாகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதோட எப்படி யூஸ் பண்ணுறது என்னதான் சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன கலரில் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் இருக்குது. சரிங்களா, மூணோட ரிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெறும் 1 நாளில் பார்த்தீங்கன்னா டெலிவரி கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. இப்போ எப்படி ஆஃபர் இருக்குது என்னதுன்னு தெரியலை. ஓகே, இதோட சவுண்ட் சிஸ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சென்டர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும். ரெட் அண்ட் ப்ளூ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டில் கொடுப்பாங்க.
பேர் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி எரிஞ்சிகிட்டே இருக்கும். பேர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எரியும். நீங்கள் சார்ஜ் போகிறப்ப ப்ளூ கலரில் எரியும், ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா ரெட் கலரில் மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பேசின வரைக்கும் போது இதை போட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, யூ பிளக்ட் இன் டு நிர்வாணா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அதுக்கு என்ன வார்த்தைன்னு எனக்கு ரொம்ப நாளாக புரியவே இருக்குது. அது பார்த்துக்கலாம். அவைலபிள் டிவைஸில் வந்து இன்னுமே இன்னும் எதுவும் டிடெக்ட் ஆகலை, பார்த்தீங்கன்னா நோ டிவைஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. எனக்கு மறுபடியும் போயிட்டு நம்ம செட்டிங்ஸ்லேயே பார்ப்போம். யுவர் டிவைஸ் இஸ் ரெடி டு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேர் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இதோட சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜில் இதிலே காமிச்சிடும். இன்னும் பார்த்திங்கன்னா 80% ரிமைனிங்னு வந்திருக்கு. இதோட சார்ஜர் பார்த்திங்கன்னா நான் அப்போ வாங்குற பார்த்திங்கன்னா வெறும் பிளாக்ல, அதுவும் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, சார்ஜர் நல்லா கொடுத்துருக்காங்க, போட்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பாட்டை ப்ளே பண்ணுவோம், எப்படி இருக்குது என்ன இதுன்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் சாங்ஸ்ன்னு போடுவோம், கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, சரிங்களா? நல்லா பேஸ் நல்லா இருக்குது, சொல்லப்போனால் பேஸ் ஓகே. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கால் வருது அப்படின்னா சென்டர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக கால் அட்டன் ஆயிரும். மைனஸ் ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல வால்யூம், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாட்டு மாறும், யூடியூப்லேயும் மாறும், நீங்கள் எந்த டிவைஸ் எடுத்துட்டாலும் மாறும், லேப்டாப்பில் கூட மாறும். ஓகே, நல்லா தான் இருக்குது பாட்டு. பாட்டு நல்லா இருக்காது, ஹெட்செட் நல்லா தான் இருக்குது, பாட்டு சூப்பராகவும் இருக்குது, அது எதுவும் குறை சொல்லக்கூடாது. ஓகே, இது வரைக்கும் போட்டது வரைக்கும் போதும். ஓகே, பார்த்துருந்துருப்பீங்க இந்த ஹெட்செட் எப்படி இருக்குன்னு. எனக்கு கேட்டால் வந்து கண்டிப்பாக வாங்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ரேட்டு தான் இப்போ எனக்கு எவ்வளோ தெரியல. நான் வாங்குறப்ப 1000 ரூபா. இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேக் ரிமூவ் பண்ணாதீங்க, இது வாரண்டி பாலிசிக்காக வந்து இந்த டேக் இருக்கும், இதை மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது, பிராண்டு சூப்பர், எனக்கு கேட்டால் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த போட் ராக்கர்ஸ் 255 அந்த மாடலை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியாச்சு. இது வந்து ஒரு நல்ல மாடல் தான், நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே, இது சப்போஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை மறக்காமல் அழுத்திடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. Peace out. I will love with us.